World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான இனிய வணக்கங்கள். கடந்த 2 வருடமாக நம்ம நிறையா வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அனைத்து மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மிக ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சூட்சமமான ஒரு வகுப்பு, காலச்சக்கர வகுப்பு வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்முடைய ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு கட்டணத்தில் இருக்கும். அந்த வகையில் இந்த காலச்சக்கர வகுப்புக்கான கட்டணம் ஜஸ்ட்டு 786 ரூபீஸ், 786 ரூபாய். நிறையா மாணவர்கள் பொருளாதாரத்தோட வேண்டுகோளுக்கு இணங்க அவங்களுக்காக ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம ப்ரைஸ் வச்சுருக்கோம். அந்த வகையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 3/9/2023 காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு நடத்த போகிறேன். அடிக்கடி நிறையா வீடியோஸில் இந்த காலச்சக்கரத்தை பற்றி நான் நிறைய ஹின்ட்ஸ் கொடுத்துருக்கேன், சம்டைம்ஸ் நிறைய எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். என்னுடைய பழைய மாணவர்களுக்கு இந்த காலச்சக்கரத்தை பற்றிய விளக்கம் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்த அனைவருமே இந்த காலச்சக்கரத்தோட இயக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆன்மா என்ன மாதிரியான கர்மா பண்ணியிருக்கு, அது இந்த பிறப்பு இந்த ஜென்மத்தில் எடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட கர்மாவே அவர் சுமந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஜோதிடத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மாவை நமக்கு சாதகமாக பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஜோதிடங்கிற ஒரு அற்புதமான கலையை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நிறையா பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஜாதகம் மோசமான ஜாதகமாகவும் நிறையா கிரகங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும். நம்மளுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும்னா நம்ம நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தால் நம்மளுடைய ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகமாகவும், நம்மளுடைய கிரகங்கள்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வந்திருக்கும். ஸோ இது ஒரு பேசிக்கான கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு. இப்போ ஜோதிடத்தை பார்த்து ஒருத்தங்களுக்கு இந்த டைமில் இந்த மாதிரி நல்ல பலன் நடக்க போது, கெடுதலான பலன் நடக்க போது நம்ம சொல்கிறோம். பட் அந்த பலனை கொடுக்கறது யார்? கிரகங்கள் தான் நமக்கு கொடுத்துட்ருக்கு. பட் அந்த கிரகங்கள் எப்படி அந்த பலனை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த காலச்சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலச்சக்கரத்தின் மூலியமாக தான் கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. இந்த காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள், அதாவது பீப்புள் அப்படின்னு அர்த்தம். 2வது டைப் வந்து இடம், பிளேஸ்னு அர்த்தம். 3 வந்து பொருள். ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பீப்புள், பிளேஸ், ஆப்ஜெக்ட், இந்த 3 டைப்ஸின் வழியாக தான் நம்மளுடைய காலச்சக்கரம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி புரியற மாதிரி சொல்ல போனால், நமக்கு ஒரு பர்டிகுலர் திசை நடக்குது, ஒரு பர்டிகுலர் புக்தி நடக்குதுன்னா அந்த புத்தியில் நமக்கு ஒரு அரசு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது ஒருத்தங்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகுதுன்னா உடனே அரசு வேலை கிடைச்சிடாது. நீங்கள் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா அந்த அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலச்சக்கரத்துக்குள்ளே நாம் பயணிக்க ஆரம்பிப்போம். எப்படி பயணிப்போம்னா இந்த 3 டைப்ஸ் வழியாக தான் பயணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அரசு வேலை ஏற்கனவே கிடைச்ச மனிதர்களோட அல்லது மக்களோட நீங்கள் பழக ஆரம்பிப்பீங்க. அரசு வேலை கிடைச்சா நம்ம எங்கே போய் பணிபுரியுமோ அந்த இடத்துக்கு உங்கள் அறியாமையே நீங்கள் வாலண்டியராக போயிட்டு வருவீங்க. அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய மக்கள், அந்த நபர்கள் என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்துகிறாங்களோ அந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கிரகம் ஒரு நல்லதை செய்யணுன்னா கூட இந்த காலச்சக்கரத்தோட இந்த விஷயத்தின் வழியாக தான் அவங்க நமக்கு செய்ய முடியும். அப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நமக்கான அமைப்பு பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த காலச்சக்கரத்தையும் நம்ம ப்ராப்பராக இயக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீட் எக்ஸாமுக்காக குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க நீட்டில் பாஸ் பண்ணணும்னு நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க ஜாதகத்தில் நீட்டுக்கான ப்ராப்தம் இருக்குது, ஆனால் 1 மார்க்கு, 2 மார்க்கு, ஒரு 10 மார்க்கில் அவங்க வந்து நீட்டு எலிஜிபிள் ஆக முடியல அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க காலச்சக்கரத்தை பயன்படுத்தி அவங்க அந்த விஷயத்தை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டில் ஏற்கனவே பாஸ் பண்ணுவாங்களை போய் சந்திக்கணும். அதேமாதிரி நீட் கோச்சிங் சென்டரில் யார் ரொம்ப அதிகமாக பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். நீட் பாஸ் பண்ணால் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்க போகிறாங்க, அப்போ எங்கே படிக்க போகிறாங்களோ ஏற்கனவே அந்த மெடிக்கல் காலேஜை நிறையா போய் விசிட் பண்ணிட்டு வரணும். அதேமாதிரி நீட்டுக்காக என்ன மாதிரியான புக்ஸு நோட்ஸு பயன்படுத்துகிறாங்களோ அந்த புக்ஸு நோட்ஸை வந்து அந்த மாணவர்கள் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்கள்ட்டருந்து அந்த புக்ஸோ நோட்ஸோ வாங்கி படிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அந்த காலச்சக்கரத்தில் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அந்த காலச்சக்கரத்தோட இயக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு லேமேன்லேருந்து ஒரு கடைநிலை ஊழியர்லேருந்து இந்த நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர், நாட்டோடைய பிரதமர்லேருந்து எல்லாருக்குமே இந்த காலச்சக்கரத்தோட இயக்கம்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சந்திராயன் 3 சக்ஸஸ் ஆகிருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு காலச்சக்கரம் இருக்குது. இன்றைக்கி ஜெயிலர் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு காலச்சக்கரம் இருக்குது. இன்றைக்கி ஏன் நிறையா டேரக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க, நிறைய பேர் நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கிறாங்க, இன்றைக்கி ஜோதிடம் இந்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு காலச்சக்கரம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அந்த சூட்சுமத்தை பயன்படுத்தி என்னோடய வாழ்க்கையில் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கேன், அதை தான் உங்களுக்கு வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த காலச்சக்கரத்தை நம்ம ராசி கட்டத்தோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது அதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ராசி கட்டத்தோட எப்படி ஒப்பிட்டு பார்க்குறதுனா 12 பாவம், ராசி கட்டத்தில் 12 பாவம் இருக்குது, இந்த 12 பாவங்களோட காலச்சக்கரத்தை ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட கேரக்டர் காலச்சக்கரத்தை வச்சு டிசைட் பண்ண முடியும், ஒருத்தரோட வருமானம் காலச்சக்கரத்தை வச்சு டிசைட் பண்ண முடியும், ஒருத்தங்களுக்கான குழந்தை பாக்கிய விஷயத்தை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கிடைக்க வைக்க முடியும் காலச்சக்கரத்தை பயன்படுத்தி, ஒருத்தங்க உத்தியோகம் இல்லாமல் இருக்காங்கன்னா காலச்சக்கரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குது அது சரியாகணும்னா அதுக்கு காலச்சக்கரத்தை பயன்படுத்த முடியும், ஒருத்தங்களுக்கு லோன் கிடைக்கணும் அப்படின்னா அது காலச்சக்கரத்தை பயன்படுத்த முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், எங்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க, சார் நான் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன லோன் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் நீங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் வட்டத்தில் ஆக்சிஸ் பேங்க்கில் யார் லோன் அப்ளை பண்ணி லோன் வாங்கியிருக்காங்களோ, ரீசெண்டாக யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்கள போய் அடிக்கடி சந்திச்சுருவாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு 3 நபரை தேடி கண்டுபிடிச்சி அந்த நபரோட அவர் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. சந்திச்சுட்டு வரும்போது அவங்களோட பாசிட்டிவ் கர்மா இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இவருக்கு லோன் ஓகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி 12 கட்டத்தோட எல்லா விஷயத்தையும் நம்ம காலச்சக்கரத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்போ அந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ராசி கட்டத்தை பயன்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 12 ராசிகள், ராசி கட்டத்தில் 12 பாவங்கள் வழியாக எப்படி, அதுமாரி 12 ராசிகள் வழியாக எப்படி, அதுக்கப்புறம் 9 கிரகங்கள் வழியாக எப்படி காலச்சக்கரம் செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேல 5 அங்கங்கள்னு சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, 27 ஸ்டார்ஸ், 27 நட்சத்திரங்கள், இதன் வழியாக எப்படி காலச்சக்கரம் செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நான் சொல்லி கொடுக்காத தகவல்கள் இந்த வகுப்பில் இருக்க போதும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான வகுப்பு. ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான ஒரு தசாபுக்தியில் இருந்தாலும் அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு இந்த காலச்சக்கரம் பெரிதும் உதவி செய்யும். இந்த ராசி கட்டம் பஞ்சாங்கத்துக்கு எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒருத்தருடைய தசாபுக்தியை பயன்படுத்தி காலச்சக்கரத்தோடு ஒப்பிட்டு நம்ம நிறையா பரிகாரங்கள் எடுக்க முடியும். கோச்சாரத்தோடையும் நம்ம ஒப்பிட்டு காலச்சக்கரத்தை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான தலைப்புகளில் தான் நம்ம இந்த காலச்சக்கர விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோடனே அவர் ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். நான் என்ன சொன்னேன்னா, பூரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இவங்க எல்லாமே ஒரே கர்மாக்குள்ளே வரவங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் அந்த நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறவர் குருவாக வருவார். அப்போ இவங்களுக்குள்ள கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கும். அதே மாதிரி இந்த
திதி பார்த்திங்கன்னா யாராவது ஒரு வளர்பிறை திருதியிலையோ அல்லது ஒரு அஷ்டமி தீதியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அஷ்டமி தீதியில் பிறந்தவங்களோட நீங்கள் அதிகமாக பழகும்போது அவங்களோட கருமா ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். தசாபுத்தி நடக்கும்போது அப்படி தான், ஒருத்தங்களுக்கு சனி திசை நடந்துட்டுருக்குன்னா யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடக்குதோ அவங்க கூட தான் அதிகமாக அவங்க பழக ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இடையில அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப அதிகமாக நடக்கும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா அவங்க எந்த நட்சத்திரக்காரங்களோட அதிகமாக பழகுவாங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரமான சித்திரை மிருகசீரிஷம் அவிட்டம் இவங்க கூட தான் அதிகமாக பழகுவாங்க. இந்த நபர்கள்ட்டிருந்து தான் அவங்க கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிற இயக்கம் இந்த மூணு டைப்ஸ் வழியாக தான் நடக்க போகுது. ஜோதிடத்தில் உள்ள இந்த விஷயங்கள் வழியாக தான் அந்த காலச்சக்கர இயக்கமே இருக்குது. இந்த காலச்சக்கர இயக்கம் கரெக்டாக இயங்கணும்னா கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் இந்த காலச்சக்கர இயக்கமே இயங்குது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து தோற்று போகிற சூழல் வருது அல்லது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது நமக்கு ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது அல்லது நமக்கு ஒரு பெரிய நன்மை நடக்க போதுனா கூட அதை சரியான முறையில் இயக்கி நம்ம அந்த நன்மையை அச்சீவ் பண்ணிக்க முடியும். நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கான காலச்சக்கரத்தை நம்ம ப்ராப்பராக சரி பண்ணி நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரியான காலச்சக்கரங்களை பற்றிய டீட்டெயில்டான விஷயங்களை 3/9/2023 அன்னைக்கு சண்டே அன்னைக்கு இந்த கிளாஸ் நடக்க போகுது. இது ஒரு ஆன்லைன் ஜூம் கிளாஸ். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 786 ரூபீஸ், 786 ரூபாய். இந்த மாதிரி வகுப்பு கட்டணத்தை கூட நான் காலச்சக்கரத்தை பேஸ் பண்ணி தான் 786 வச்சுருக்கேன். எதனால் இதை வச்சுருக்கேன் அப்படிங்கிற காரணத்தை நான் வகுப்பில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காலச்சக்கரத்தை இயக்கி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன் நான் வந்து இவ்வளோ வகுப்புகள் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதுக்கும் ஒரு காலச்சக்கரம் இருக்குது, பிரபஞ்ச விதி இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை மக்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்க டிவைன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயமும் யூனிவர்சல் வந்து நமக்கு நிறையா விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை எனக்குள்ளே மட்டுமே நான் வச்சுருந்தேன்னா எனக்கு நிறையா அறிவு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடைக்காமல் போயிடும். அப்போ நிறைய கிளாஸ் போட போட நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், கற்றுக்கிட்டே இருக்கும். அதனால நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் 3/9/2023 அந்த ஆன்லைன் வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் வெற்றிகளை அள்ளித்தரும் காலச்சக்கர ரகசியங்கள், இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு. மாபெரும் சிறப்பு வகுப்பு நடைபெறும் நாள் 3/9/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு கட்டணம் ₹786 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள் காலச்சக்கரம் என்றால் என்ன, காலச்சக்கரத்தை தினசரி வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது, காலச்சக்கரத்தை 12 பாவங்களுடன் எப்படி ஒப்பிட்டு பலன் எடுப்பது, காலச்சக்கரத்தை பஞ்ச அங்கங்களையும் ஒப்பிட்டு எப்படி பலன் எடுப்பது, காலச்சக்கரத்தை தசாபுத்தி கோச்சாரம் பயன்படுத்தி எப்படி பலன் எடுப்பது, காலச்சக்கரத்தை பயன்படுத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது, வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும், வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080006694.